என்னுடைய எல்லா குருமார்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். நான் இதுல சேர்ந்தது ஒரு ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா என் ஹஸ்பண்டு தான் அஸ்ட்ராலஜி எல்லாம் தெரியும். என் மாமனார் அஸ்ட்ரா கொஞ்சம் நல்லாவே பார்ப்பாரு, அதே மாதிரி என் ஹஸ்பண்டா பார்ப்பாரு. அவர் பார்த்த வீடியோ எல்லாம் வீடியோ பார்த்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி, நீ இது பாரு, இதுல இந்த மாதிரி இருக்கு, இந்த கிரகம் இப்படி இருக்கு, அந்த மாதிரி கிரகம் இருக்கு, இதெல்லாம் பாரு பாருன்னு சொல்லுவாரு. எனக்கு ஆன்மீகம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்னுடைய சண்டி பாராயணம் நாராயணம் அதுலதான் நான் எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். வீட்டு வேலை எல்லாம் புரிஞ்சுருக்கேன். ஆனா அவரு நான் படிச்சதெல்லாம் அவர் ராத்திரி வச்ச உடனே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாகவத்துல, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எல்லாமே ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணுவேன். அன்னைக்கு அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி அவர் வந்து அவருக்கு ரொம்ப அஸ்ட்ராலஜி பிடிக்கிறதால அஸ்ட்ராலஜி பார்த்து பார்த்து ஒன்னொன்னா அவர் வந்து சொல்லுவாரு. எனக்கு பேசிக்கா வெறும் நட்சத்திரமும் கட்டம் தெரியும். எங்க வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அவர் சொல்லுவாரு, அது பார்த்து நான் இந்த போய் இந்த கோயில போய் பண்ணிட்டுப்பா அப்படின்வாரு, அது போய் பண்ணிட்டு அவ்வளவுதான் சொல்றேன். மத்தந்த அந்த அளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனா இது ரொம்ப ஆச்சரியம். அவர் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணி, அவர் வந்து 8 மணிக்கால் பார்த்தாலே அவர்னால கிளாஸ்ல சேர்ந்து எழுதலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு என்னைய நீ ஜாயின் பண்ணிப்போ அந்த என்கரேஜ்மெண்ட் ரொம்ப பண்ணுவாரு. எது எதுனாலும் படிக்கணும்னா படி பரவாயில்ல, எது படி உன்னோட வேலை எல்லாம் முடிச்சா நீ எப்போ எது உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ படி. அவரு தான் எனக்கு அந்த பிஏ படிக்க வச்சார், பிஎட் படிக்க வச்சது எல்லாமே. எம்ஏ கூட நான் ஹிந்தியில பண்ணது அவர் மூலியமா தான். அவர் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணது ஃபுல்லாவே, ஃபுல் சப்போர்ட்டு. கோவப்படுவாரு ஆனா சப்போர்ட்டும் பண்ணுவார். ரொம்ப ஆச்சரியம். நம்ம அஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாங்க சஷ்டாஷ்டம், நான் மேஷ ராசி அவர் கன்னி ராசி, ஆனா ரொம்ப ஒத்துப்போம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் நேத்திதான் நாங்க அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம். என்னால முடிஞ்சது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நான் பாகவதத்துல படிச்சா கூட எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கு, நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், நம்மனால யாருக்கும் எந்த ஒரு ஜீவனுக்கும் கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு இப்போ பார்க்க போது எப்படி வியாசர் வந்து அந்த பாகவதம் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம மூர்த்தி சார் அஸ்ட்ராலஜி பாகவதரே சொல்லலாம். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வெளியில கொண்டு வந்து நம்ம எல்லா ஜனங்களுக்கு அது கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். நிஜமா குடாணி கோழி. நான் எங்க வீட்டுல அவர் தான் சொல்றேன், கலிகாலத்துல அஸ்ட்ராலஜி வியாசர் யாருன்னா நம்ம புதுவுடைமூர்த்தி சாரே நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கையளவு இதெல்லாம் வந்து எல்லாமே கொண்டு வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. 15 நாள்னாக்கா நிச்சயமா முடியவே முடியாது. அது ஒரு பெரிய கடல். ஹஸ்பண்டே சொன்னாரியோ அது பெரிய கடல். அந்த தசாபக்தி அவர் அந்த வீடியோ காட்ட போதே கொஞ்சம் தான் கேட்பேன், என்னமோ கொட கொல 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 கொலன்னு பேசுனா அந்த தசாபக்தி இந்த புத்தி இந்த இது அதனால நான் பாதிதான் கேட்பேன். நிஜமாவே எல்லாரும் சிரிப்பேங்க, நான் பாதிதான் கேட்பேன், பாதிக்கிட்டு போங்க நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். நீங்களும் பார்த்து அதோட ஷார்ட்ல எனக்கு வந்து கொண்டாந்து சொல்லுங்க, எது செய்யணுமோ நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனா இப்ப படிக்க போது அந்த அகஸ்தியர் காவேரிய கமண்டல்ல கொண்டு வந்தார் மாதிரி அப்படி ஒரு கையளவுல அவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. நிஜமாவே கொடானி கொடி நன்றி தான் சொல்லணும். என்னுடைய வெண்டர் சாந்தகுமாருக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நான் வந்து நிஜமா கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் தான் என்னோட ஜாதகத்துல அண்ணான கூப்பிட்டாதான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லி கொடுத்தது. ஆனா நிஜமாவே அவர் என்னுடைய வயசுல சின்னவர் இருந்தா கூட ஆனா அவர் எனக்கு குருமார்ல வந்து அண்ணாதான். எப்போவே எப்போ கூப்பிட்டாலும் எது இருந்தாலும் டவுட் கிளியர் பண்றது அவர் தயங்கவே மாட்டார். அதுவும் நான் கரெக்டா நிஜமாவே சொல்லணும். ஆனா எனக்கு நிச்சயமா அந்த அவரே வந்து இப்போ அந்த ஜாதகமார ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணது பிள்ளையார்பட்டியிலிருந்து. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். பிள்ளையார்பட்டியில அன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி மறு 2வது நாளும் அங்கதான் இருந்தோம் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போது. அதனால நீ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சொல்ல நம்ம அதுக்கப்புறம் தான் கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னோம். ஆனா அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நாங்க கோயில் போறோம் அந்த கூட்டத்திலயே எங்களுக்கு அந்த பிள்ளையாருடைய தர்சனம் கிடைச்சது பாருங்க. ரொம்ப நெஜமா அது ஒரு ஆச்சரியம். நாங்க நினைச்சு கூட பாக்கல அந்த அளவுக்கு அந்த தர்சனம் எல்லாம் கட்டி நாங்க ஊருக்கு வந்தோம். மற்ற கிளாஸ் கரெக்டா ஒரே ஒரு கிளாஸ் நான் மிஸ் பண்ணது கர்மா கிளாஸ். ஆனா மறுநாள் வந்து அது ஒரு ஷார்ட் இதுல வந்து
ரிவைஸ் பண்ணது. நான் அதுக்கப்புறம் நான் அந்த நம்மளுடைய கர்மா தான் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். அதை மிஸ் பண்ணதே நம்ம என்னுடைய கர்மா தான். ஏன்னா பண்ணிட்டான் கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், ஆங்கியோ பண்ணிட்டு இருந்ததுனால அது அன்னைக்கு எனக்கு அந்த லை இதுவும் கிடைக்கலங்க. உள்ள போன உடனே அந்த ஒரு டென்ஷன்ல அந்த நான் கம்ப்ளீட்டா இதுவும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு. அன்றைக்கு வழி காட்டினதும் நம்மளுடைய கிளாஸ்ல தான். ஹார்ட் ட்ரபிள் எங்க என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஒரு பழக்கம்னா எதுக்குமே டாக்டர்னு வருமான். தலைவலிச்சா கூட மாத்திரை கேட்டுட்டு பாக்கெட்ல போட்டுட்டு ஆபீஸ் போவாரு, ஆனா மாத்திரை போட்டுக்க மாட்டேன். ரோசிங் கூடு டோலோபார் கூடுன்னு கேட்டுட்டு போவாரு, ஆனா போட்டுக்க மாட்டேன். கேட்டா அது தானா சரியாயிடும் சொல்லிட்டு அப்படி விட்டுறாள். அந்த மாதிரி ஒரு அசால்ட்டா எல்லாமே ஒரு லைட்டா தான் எடுத்துப்பாரு. ஒண்ணு இருக்காது, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாரு. எல்லாரையும் அப்படிதான் ஒரு தைரியம் கொடுக்கும், ஒண்ணு இல்லை இதுக்கெல்லாம் ஒரு பயப்படக்கூடாது, ஒண்ணும் இல்லை உடம்பு கொண்டு வராதுன்னு. ஆனா நம்ம கிளாஸ்ல அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ரிவைஸுக்கு ஒரு கிளம் ஜாதகம் காட்டப்படணும். இந்த மாதிரி நாலாவது பாவத்துல ஹார்ட்டுக்கும் இந்த மாதிரி ட்ரபிள் வரும்னு சொன்னோன்னே என் நான் வந்து வீட்டுல எல்லாருக்கும் சொன்னேன் இந்த மாதிரி நாலாவது பாவன்றது இந்த மாதிரி இருக்கு. ஒரு மாசம் முன்னாடி என் பையன் சொல்லிட்டே இருந்தா சன்னு மாஸ்டர் செக்அப் வாங்க வாங்கன்னு. அவர் கேட்கவே இல்லை. அது கேட்ட உடனே அவர் வந்து போஸ்ட் பண்ணி கூப்பிட்டுன்னு போனோம். மாஸ்டர் செக்அப் கண்டிப்பா நீங்க கண்டு வண்டியே ஆகணும்னு. நான் நன்றி சொல்றதும் வந்து நம்மளுடைய நிச்சயமா நம்மளுடைய கிளாஸ்ல தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அன்னைக்கு அந்த அவருக்கு அன்னைக்கு கூப்பிட்டுன்னு போனோம். அந்த இதுல இசிஜில ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் ட்ரெட்மில்ல தான் கண்டுபிடிச்சாரு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாலு நாள் அங்க இருந்தோம். இப்போ ஹிஸ் டேக்கிங் ரெஸ்ட். எனக்கு எல்லாம் நான் நம்ம வாட்ஸ்அப்ல வர எல்லாத்தாலும் நைட் உட்காந்துதான் ஆராய்ச்சி பார்த்து 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 கத்த அதோட பலன் என்ன இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என்னால போட முடியல. ஒர்க்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கு. அவர் ஒரு இன்னும் ஒரு பத்து நாள் அவரை கொஞ்சம் பார்த்துட்டு செகண்ட் வியூ ரிவ்யூ கூப்பிட்டு போனோம். என்னுடைய ஆசை என்னன்னா என்னோட மெண்டர் எனக்கு வந்து கண்டிப்பா அடுத்த கிளாஸுக்கு எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுவும் நான் கத்துக்கணும். இவ்வளவு பெரிய கடன் நிஜமாவே பாகவதம் படிக்க படிக்க எப்படி ஒருத்த ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது நிஜமாவே லைஃப்ல ஒரு வாட்டியனாலும் பாகவதம் ஃபுல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் சேர்ந்தே இப்போ நிச்சயமா முக்காவாசி நாங்க முடிச்சிட்டோம் கத்துக்கிற கத்துண்டு. அதே மாதிரி இதுலயும் எனக்கு வந்து என்னோட அண்ணா கண்டிப்பா சேர்த்து விடணும். அதுக்கு ஒரு லைட்டா ஒரு க்வெஸ்சன் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ரொம்ப வந்து டஃப்பா கேட்டு அது அந்த ஃபெயில் ஆக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்டை ஃபெயில் ஆக்குற மாதிரி எல்லாம் வேண்டாம். லைட்டா கேட்டீங்கன்னா கட்ட டக்கு டக்குன்னு சொல்லிட்டு எப்படியா சேர்த்துனா அதை கத்துக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன அதுவும் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நிச்சயமாவே நான் சொல்லணும். அவ்வளோ பொலைட்டு, அதை மணி மணியா கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஒரு டீச்சரா அவர் வந்து தேர்ந்தெடுத்துக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு டீச்சரும் அவ்வளோ ஒரு பேஷன்ஸு அண்ட் சொல்லி கொடுக்குற விதம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஒரு சின்ன குழந்தை உடைய தலையில கூட அது போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தை பேசுறதும் அவர் சொல்லி கொடுக்குற விதம் கண்டிப்பா எல்லாருக்கும் புரியற மாதிரி. அப்படி புரியலன்னா கூட திருப்பி ரெண்டாவது வாட்டி ரிப்பீட் பண்றாங்க. அவ்வளோ பேஷன்ஸா ரிப்பீட் பண்றது ரொம்ப ஆச்சரியம்தான். ஒரு ஸ்கூல்ல கூட நிஜமாவே டீச்சர்ஸ் எல்லாம் ரெண்டாவது வாட்டி சொல்ல சொன்னா கோபப்படுவாங்க, ஏன் தெரியலையா ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனா இங்கே அவ்வளோ ஒரு பேஷன்ஸா சொல்லி கொடுத்தது ரொம்ப ஒரு ஆச்சரியம்தான். அதுவும் எல்லா நோட்ஸ் யார் யார் எப்படி எப்படியே சொல்லி கொடுக்குறாங்களோ எல்லா நோட்ஸும் நான் எழுதி வச்சுருக்கேன். நம்ம புதுவுடைமூர்த்தி சொல்ல வார்த்தை எல்லாம் கரெக்டா. ஏன்னா என்னால வந்து வேலை செஞ்சுட்டு பண்ண முடியாதுன்னு டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடுவேன் எது இருந்தாலும். அப்புறம் டைம் கிடைக்க போது அதெல்லாம் உட்காந்து ரிவைஸ் பண்ணி இது எந்த கான்செப்ட்ல அவர் வந்து எது இதுல இது சொன்னாரு எந்த பாவத்துல இது இருந்து வந்தது எல்லாம் பார்த்து 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 படிச்சுட்டு இருப்பேன். என்னால அந்த கர்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும்னு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாரு, சரி புக்ஸ்ல அதெல்லாம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா அதனால என் புக்ஸ் வாங்கி உட்காந்து படி உங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே புக்ஸும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது பிளஸ் பாயிண்ட். அவருக்கும் இப்போ டைம் கிடைக்கப்போ அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால அந்த புக்ஸ் அவரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அவரே சொல்றாரு நிறைய இடத்துலாம் நான் பார்த்துருக்கேன் எங்க அப்பாவுடைய இதுல. ஆனா இது ரொம்ப ஆச்சரியமான ஆச்சரியம், அவ்வளவு எளிமையா இருக்குது படிக்க 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 அது புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு எளிமையா இருக்குதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அதோட நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் கேட்க போகுது. அதனால எங்களுடைய கொடான கொடி எப்படி நமஸ்காரம் சொல்றதுன்னு தெரியல. ஆனா நிஜமாவே ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு இது.
ரொம்ப தேங்க்ஸ் புதுவுடையோருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் நம்ம எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னுடைய நமஸ்காரம். ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லுவேன். என்னுடைய சம்பந்திக்கும் சொல்லியிருக்கேன், அவருடைய என்னுடைய மாட்டுப்பொருடைய தம்பிக்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ வந்து கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான்னு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு சொல்லியிருக்கேன், கேட்டுக்கிறாங்க. கரெக்டா இல்லையான்னு தெரியல, ஆனா ஆனா சொல்ல போது என்னுடைய டாக்டர் எல்லாம் சொன்னா கரெக்டா சொன்னீங்கம்மா, அவனோட சுவாவமே அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவ வந்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது, ஆனா நிஜம்தான் கரெக்ட். அவனுடைய சுவாவமே அந்த மாதிரிதான் இருக்கு, அவன் கேட்க மாட்டேன்றான், அடமெண்ட் தான். கரெக்டா நீங்க பார்த்து கரெக்டா சொல்லியிருக்கீங்க, அதனால நான் சும்மா சொல்லி வச்சேன், போய் பிள்ளையார சுத்து சொல்லு, பிள்ளையார சுத்துனா புத்தி மாறிடும் அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காந்து உட்காந்து சும்மா இருக்கிறது. பிள்ளையார சுத்தினா கரெக்டா நல்ல புத்தி மாறும். பிள்ளையார் வந்து எல்லாத்துக்கும் முதன்மை, எப்படி நம்ம புதுமுடைய ஒருத்தர் சார் எல்லாருக்கும் எப்படி சொல்லி விட்டுறாங்களோ, பிள்ளையார் வந்து அவனுக்கு சொல்லி விட்பாரு. போய் பிள்ளையார சுத்து காலங்காத்தாலும் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு முதல்ல போய் பிள்ளையார சுத்து சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாரும் இந்த வீடியோ வேற பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம சொன்னது கரெக்டா இருக்கமான்னு பாத்துக்கணும். அவருடைய மேஷ லக்ன ஏல்பி போறது, பரணி நட்சத்திரம் மூணாவது பாதம் பாயிண்ட் இருக்கு அவருக்கு வந்து கரெக்டா. கன்னியில வந்து சந்திரனும் சுக்கிரனும், அதுல நாலாவது வீட்டுல செவ்வாயும் ராகு. அந்த செவ்வாயும் ராகு ராகு அந்த நாலாவது வீட்டுல செவ்வாயும் ராகு தான் அவருடைய பிரச்சனைக்கு காரணம். கரெக்ட், அந்த இது நானும் பார்த்து அது கண்டுபிடிச்சேன், கரெக்டா தான் இருந்தது. கரெக்டா அந்த அது ஒண்ணு அடி வயிறு இல்லைன்னா அந்த இதயத்துல ஒரு கோளாறு வரும்னு கரெக்டா பார்த்தேன், அதனால கரெக்டா இருந்தது. அவருக்கு வந்து அடி வயிறுடைய ப்ராப்ளம் விட இதயத்துலதான் கரெக்டா, நாங்க அது எதிர்பார்க்கல, அந்த மாதிரி அவருக்கு இருக்கணும். அவர் வந்து ஆக்டிவாவே இருப்பார், எட்டு காலத்துல ஆபீஸ் போனாரு, நைட் வந்து ஏழரைக்கு தான் வருவார், காத்தால சாப்பிட்டு போனா நைட் வந்து தான் சாப்பிடுவாரு. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆக்டிவா இருப்பார் எப்பவுமே. அவருக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவரே அதே அவர் சொன்னார், ஆமா நிஜமாவே நம்ம பாடிக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது, எப்ப என்ன நடக்கும், எந்த கிரகம் எதா என்ன எது வெளியில கொண்டு வரணும்னு தெரியாது. இது நீ பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நிஜமா வழிகாட்டணும். என்னுடைய பிரதருக்கு நான் சொல்லி அன்னைக்கு நம்ம சாந்தி மேடம் கிளாஸ் எடுக்க போது என்னுடைய பிரதருக்காக நான் பார்த்து வச்சிருந்தேன், அது கரெக்டா இல்லைன்னு கேட்க போது அவரும் அவர் அந்த அதுல வந்து வழிகாட்டினார், கரெக்டு தான் அவருக்கு அந்த தொண்டை ப்ராப்ளம், ஆப்ரேஷன் போகணும். அப்புறம் அவருக்கு 70+னால நான் ஜஸ்ட் அட்வைஸ் கொடுத்தேன், 70+ ஆயிடுத்து, நீ பேச்சு என்ன பண்ண போற, யாருண்டே லொடலொடன்னு பேச போற, யாருண்டே பேச போறது இல்லை, அதனால ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்காத, பணம் செல்ல பண்ணி தேகத்தினால நீயும் கஷ்டப்பட்டு அண்ணிக்கும் கஷ்டப்பட்டுருக்கலாம், வாய மூடி கம்மன்னு இருந்துட்டேன்னா எது அவசியமோ அது பேசினா போறும் இனிமே, அதனால ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்காத. இப்ப வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு, அதுக்கப்புறம் என்னன்னா பாத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட நட்சத்திரம் புலி பிப்ரவரி 24th அவனுக்கு நெக்ஸ்ட் இயர் முடியறது, இன்னும் இவ்வளவு நாள் பேச இது இருந்தேன், இவ்வளவு நாள் இன்னும் ஒரு 6 தானே, ரொம்ப பேச வேண்டாம், அவசியம் இருக்க போது பேசி பாரு அப்படின்னு எங்க அண்ணியும் அது ஒத்துண்டாங்க, கரெக்டு தான். பணம் செலவு பண்ணி அவர் ஏன்னா டாக்டர் வேற என்ன சொல்லி அமைச்சாருன்னா அது கியூர் ஆனா ஆகும் வேற சொல்லி அமைச்சிருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனா கியூர் ஆனா ஆகணும். நானே நான் நம்மளுடைய இதுல பார்த்து அதுதான் சொன்னேன், கியூர் ஆகும் ஆனா சேம் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும் வேற வருது, அதனால ஆப்ரேஷனுக்கு நீ போக வேண்டாம்னா பேசாம வாய மூடி உக்காந்துக்கோ, நாங்க வரைச்சே நீ பேச போற இல்ல, என்னன்னு போடல, எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு போற, அது பேசினா போறோம் வெளியில பேச வேண்டாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அவனுக்கு. அவன் ஒத்துண்டா நிஜமாவே நேற்று போ, அவன் வந்து ரெவியூ போயிருக்கான், அங்க டாக்டர் சொன்னாங்களா யூ ஹாவ் டு அண்டர்கோ ஆப்ரேஷன் சொன்ன உடனே இல்ல நான் வேண்டாம் இன்னும் ஒரு 3 நான் இதே மாதிரி அவருக்கு 20 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வளர சொல்லியிருந்தாரு. அந்த வோக்கல் கார்ட்ஸ்ல ஒரு சின்ன சின்ன பாலி பாலி பாலிகின்ஸ் மாதிரி இந்த சிஸ்டர் சின்ன சின்ன இருக்கிறதுனால பேச போது வாய்ஸ் தான் ஆரம்பம் நல்லா இருக்கும், அப்புறம் போக 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 அப்படியே கம்மியாயிடும், வாய்ஸு போயிடும், அந்த மாதிரி தான் அந்த அவனுடைய ட்ரபிள் இருந்தது. அந்த பார்த்துட்டு சொன்ன உடனே இட்ஸ் பெட்டர் இஃப் யூ அண்டர் கோ அப்படின்னாங்க. அப்புறம் எங்க அண்ணே கேட்டிருக்காங்க விழிப்பி ஃபுல்லா கியூர் ஆயிடுமான்னு, இல்ல சொல்ல முடியாதுமா கியூர் ஆனா ஆயிடும், ஆனா அவருக்கு வந்து அந்த ட்ரபிள் கண்டினியூ ஆனாலும்
உடனே போன் பண்ணி சொல்லுவோம், சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க சொன்னதுனால நாங்க ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம், இப்போ வேண்டாம், அதே மாதிரி வாயை மூடிட்டு கம்பு நீருன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா சொன்னீங்க, அதே மாதிரி நானும் சொல்லிட்டேன் உங்க அண்ணாட்டு வாயை மூடிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேச வேண்டான்னு எனக்கு தாப்பா நம்பப்பா நம்ம இதுல நம்ம பார்த்து சொன்னது இவ்வளவு கரெக்டா இருந்ததுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அது சொல்லி 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 எங்க ஹஸ்பண்ட் கிட்ட 10 வாட்டி சொல்லியிருப்பேன், எவ்வளவு நம்ம ஒரு கையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, நிஜமா இவ்வளவு நாள் நம்ம கேட்ட வீடியோ எல்லாம் பார்த்தா தசா புத்தி அந்தரகன்னு கேட்டு கேட்டு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடும் நாள் ஃபுல்லா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. டக்குன்னு அந்த D9 அந்த நவாப்சம் பார்த்தா கோச்சாரம் இப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் என்னன்னா நான் இன்னைக்கு கத்துக்கிறது எல்லாமே அவர்கிட்ட சொல்லுவேன், ஏன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதனால எல்லாம் கம்ப்ளீட் ஆகி கொண்ட நான் படிச்சது எல்லாமே அவருக்கு தெரியும். அவரு க்வெஸ்சன் நீங்க வேணா எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் சேர்க்கணும்னு அவரே க்வெஸ்சன் கேட்டாலும் அவர் சொல்லி ஆன்சர் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஃபுல்லா அவர் வந்து ஃபுல்லா உட்காந்து அவரும் கூட படிச்சார் எல்லாமே. நைட் வந்து கேட்டுப்பாரு மணி 10 ஆனாலும் என்னென்ன படிச்ச, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி படிச்ச, யார் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எந்த டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே கேட்டுப்பாரு. நான் எல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, இது இவ்வளோ எளிமையான எல்லாம் கொடுத்து சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ரொம்ப 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 கொடானுக்கு போய் நன்றி எல்லாருக்கும், அண்ணாக்கு தேங்க்ஸ், எல்லா அண்ணாமார்களுக்கும் தேங்க்ஸ், எல்லா அக்காமார்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரமும் தேங்க்ஸ்.